ஹலோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். குருசாமி பொண்ணு ஆடிக்காத்தில் அம்மி தான் பறக்கும்னு சொல்லுவாங்கங்க. எங்கள் வீட்டில் டிவியே பறந்து போச்சுங்க. ஒரே ஷாக்கு. வெளியில் நான் ட்ரெஸ் வாஷ் பண்ணி காய போட்டுட்டு வந்தேங்க. வீட்டில் டொம்முன்னு ஒரு சவுண்டு. குழந்தைங்க தான் ஏதாவது தள்ளி விட்டுருப்பாங்கன்னு நினச்சா டிவி விழுந்துருக்குங்க. வாங்க, டிவி எங்கே இருந்துச்சுன்னு காட்டுறேன். இந்த பிளேஸ் சேஃப் இல்லை, சேஃப் இல்லைன்னு என் மாமா கிட்டே சொல்லிக்கிட்டே இருந்தேன். டிவி எடுத்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மாமா, ஃபிக்ஸ் பண்ணுங்கள் மாமான்னு. ஆனால் கேட்கலையே. இப்போ என்ன நினச்சேன்னு பார்த்தீங்களா? உடனே என் மாமாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். டிவி வந்துச்சு மாமா. எப்படா அப்படின்னு கேட்டாங்க. தெரிலம்மா அப்படின்னு. சரி விடுறா, டிவி போனால் போயிட்டு போகுது, நீ ஃபீல் பண்ணாத. பாப்பாவும் தம்பியும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க மாமா. ஓகே, சரி ஓகே, நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. செக் பண்ணுறாங்க பாரு. செக் பண்ணி பார்த்துட்டு எழுகிடி போயிடுச்சு, டிஸ்பிளே போயிடுச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படின்னாங்க. சரி ஓகே, ஃபீல் பண்ணாதடா, பார்த்துக்கலாம் அப்படின்னா. ஆனால் எப்படி விழுந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரிலையே. உங்களுக்கு எப்படி விழுந்திருக்கோன்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்க இந்த விஷயத்துக்கு அப்படின்னு கேட்டுட்டு வாங்க. எங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுல அடிபட்டதுனால உடைஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. ஒரு காரணம் கூட இருக்கு, மொத்தம் போயிருக்கு, மொத்தம் போயிருக்கு, சாக ஆயிருக்கல மாமா, மொத்தம் போய் அந்த காரணம் ரிப்பேர் பண்ணதுனால மொத்தம் கிராக் ஆயிருக்கு. அதான் மெயின் பாயி ஸ்டார்டி மீட்டர் தான் போகும் வரும்போது சொல்லுங்க. இல்ல பாயிண்ட் ஆஃப் எக்ஸென்ட்ரிசிட்டி இஸ் பாயிண்ட் கொண்டு போய் அம்மா ஒரு மாதிரி அழுது